Guys, எல்லாரும் பாருங்க இங்க மதுரவாயில வந்து இப்ப C2 chicken சொல்லிட்டு புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. Hi, I'm Perishiva. நான் இப்ப மதுரவாயில இருக்கேன். மதுரவாயில் இங்க C2 chicken புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு February 1st ன்ற ஆஃபர்க்காக நிறைய காம்போ ஆஃபர் விட்டுருக்காங்க. நான் வந்து இங்க என்ன ட்ரை பண்ணனும் பாத்தீங்கன்னா French fries உம் sandwich உம் சாப்பிட்டா இது ரெண்டுமே இந்த ரெண்டு காம்போ 60 rupees க்கே கிடைச்சிச்சு. பாப்கார்னும் அப்புறம் வந்து ஒரு காம்போ ஒன்று ட்ரை பண்ணலாம். சிக்கன் காம்போ சாப்பிட்ட வரையும் எல்லாமே நல்லாவே இருக்கு. வர்த்தபிள் பிரைஸ், ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரேட்டுக்கு எப்படி சொல்றது, ஒரு 15 ருபீஸ்க்கு சம்திங் சாப்பிட்றோம் அப்படின்னா 15 ருபீஸ்க்கு வர்த்தபிளா காம்போ ஆஃபரை இங்கே கொடுக்குறாங்க. ஃப்ரைட் சிக்கன், பாப்கார்ன் அண்ட் பர்கர்லாம் டேஸ்ட் பண்ணோம். அந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறாங்க, ஃப்ரெஷ் சிக்கன்லாம். ஸோ மற்ற காய்கறி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியும் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்து இதுன்றாங்க. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் 5 நாள் சேர்த்து வச்சு போடுவாங்க சிக்கன்லாம், அங்கே அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக அதுன்றாங்க. நல்ல சீசாகவும் இருக்குது, நல்லா வந்து வீட்டில் பண்ணுற மாதிரி நல்லாவும் இருக்குது. ப்ரைஸ் வைஸ் குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது, ப்ரைஸும் ப்ரீமியமாக தான் இருக்குது. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ஓகே, நார்மல், எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸோடைய ரேட்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இங்கே வந்து கிறிஸ்பியான சிக்கன் நம்ம சாப்பிட்ணும்னு ட்ரை பண்ணி வந்தோம்னா மோஸ்ட்டாக நமக்கு நார்மல் ப்ரைஸ் ஒரு எக்கனாமிக் பீப்புள் கூட வந்து சாப்பிட்லாம். என்னடா இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது, நான் மென்ஷன் பண்ண விரும்பல எதையும், மற்ற பிராண்ட்ஸில் போய் சாப்பிட முடியாது கூட இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. அதே மாதிரி நான் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது, எதுவுமே ஒரு மாதிரி ஹார்ட்னஸாகவோ, அந்த கிறிஸ்பிலேயே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும், சுத்தமாக சாஃப்டாகவும் அந்த ஃப்ரைட் அப்படியே கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக இருக்குது. சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மற்ற கடை மாதிரி இல்லை, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, ஃப்ரை சிக்கனே ஜூஸியாகவும் இருக்குது. நீங்களும் தான் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் விசிட் C2 சிக்கன். என் பேர் மணிகண்டன். நான் இங்கே சென்னையில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். எங்கள் வீடு வந்து திரையாட்டில் இருக்குது. இவர் என் அண்ணன், சின்ன அண்ணன், பேர் ராஜ்கமல். இங்கே அண்ணாநகரில் இருக்கார். இவர் பெரிய அண்ணன், இவரும் அண்ணாநகரில் தான் இருக்காங்க. இவங்க தான் வந்து பிஸ்னஸ்க்கான எனக்கு பேசிக் பிளான் கொடுத்தது. C2 வந்து ரெஃபர் பண்ணதும் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் வந்து C2 வந்து ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு சர்ச் பண்ணுறப்ப பிஸ்னஸ் தமிழாக வந்து சேனல் பார்த்தோம். அதில் வந்து ஏகப்பட்ட சேனல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் C2 வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதுவாக யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி அவங்க நிறையா இது சொன்னாங்க, இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் அடுத்து டைரெக்டாக C2க்கு கால் பண்ணோம். C2 கால் பண்ணி அங்கே ரேவந்தன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் பேசி அவர் வந்து டைரெக்டாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் டைரெக்டாக ஹோம்கே வந்தார். வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார், என்ன ஷாப் எப்படி ரன் பண்ணலாம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த ரிஸ்க்லாம் இதில் இருக்குது, அவங்களால என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நாங்கள் தனியாக ஷாப் பண்ணியிருந்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு வெண்டாஸ்க்கும் நாங்கள் தேடி அலைஞ்சிருக்கோம். இப்போ C2 மூலமாக போனதுனால எல்லா வெண்டாஸும் அவங்களே ரெஃபர் பண்ணிட்டாங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் C2 வந்து இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உள்ளே இருக்க ஃப்ரீசர், இன்டீரியல் ஒர்க்கு, இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறது, எல்லாம் A to Z வந்து C2 அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க.
ஃப்ரான்சைசி ஃப்ரீயும் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃப்ரான்சைசி ஃப்ரீயும் ஓரளவுக்கு நமக்கு அக்செப்ட் பண்ணுறவங்க தான் இருக்குது. இன்றைக்கி டே நாங்கள் ஒரு 3:00 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பீக் ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10 kg வந்து லெக் போட்டிருப்போம், ஒரு 7 kg வந்து டை போட்டிருப்போம், போன்லெஸ் வந்து ஒரு 10 kg கிட்ட போட்டோம். எல்லாமே சேல்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. ஆவரேஜாக சேல் வந்து நல்லா அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்தது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங்னால நாங்கள் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சீட்டுலேருந்து அவங்களே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ட்ரம்ஸ்டிக் எடுத்தோன்னா ஒரு பீஸ் வந்து 40 கொடுத்துருந்தோம். மினி பக்கெட் ட்ரம்ஸ்டிக் போட்டால் 4 pieces வந்து 159 கொடுத்துருந்தோம். அப்புறம் சிக்கன் பாப்கார்ன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காம்போ 60 rupees காம்போ கொடுத்துருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சாண்ட்விச் காம்போ வந்து 59 rupees தான் கொடுத்துருந்தோம். பெல்ஜியம் வேஃபுல் வந்து 50 rupees தான் எனக்கு ஆஃபரில் கொடுத்துருந்தோம். ரோஸ் மில்க் வந்து 20 rupees ஆஃபரில் கொடுத்துருந்தோம். பட் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஒருத்தராக வந்து பார்க்கும்போது அவங்களே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. இன்னும் அதிகமாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே குட்டாக இருந்தது. கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி சிக்கன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ளஸ் மீட் வந்து நல்லா குக்காக இருந்தது. மூணாவது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ், மெயினாக அந்த சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சினஸ் நல்லா ஃபீல் பண்ணாங்க. அதனால் வந்து கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் வந்து எல்லாம் குட்டாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து ரன் ஆனது பார்த்திங்கன்னா இந்த காம்போவில் வந்து சிக்கன் மினி பக்கெட் போட்டிருந்தோம். 4 pieces வந்து 159 போட்டிருந்தோம். ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச அதிகமான சேலே வந்து அதில் தான் இருந்தது. கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பாப்கார்னும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அதே மாதிரி கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து ஓவராக எப்படி சொல்லுது, சேலை தாண்டி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நைட் 11:00 கூட சேல் வந்துகிட்டே இருந்தாங்க. எங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஸ்டாக்ஸும் எல்லாமே மேக்ஸிமம் ஓவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ரோஸ் மில்க்லாம் ஃபுல்லாக காலியானால அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து மொஜிட்டோஸ் அந்தமாதிரி ப்ரொவைட் பண்ணோம். நாளைக்கு வந்து ஷாப் வந்து 11 to 11 இருக்கும். அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் எங்களால் ஐஸ்கிரீம்ஸ், மொஜிட்டோஸ், அப்புறம் மோமோஸ், பல்லூடாஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து ஸ்டாக்ஸ் இன்னும் அதிகமாக இறக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஆஃபர்னால சீக்கிரம் ஓவர் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு எங்களால் ஸ்டாக்ஸை அவைலபிள் பண்ண முடியும். நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மார்க்கெட் ஸ்டாப்பில் வந்து சிக்னல்லேருந்து 2 hours கோயம்பேடு போகிற ரூட்டில் வந்து 200 meters லெஃப்ட் ஹேண்ட் சைட்லே இருக்குது. அதோட இன்னும் லொக்கேஷன் சொல்லணும்னா ஆப்போசிட்டில் வந்து ஈஸியாக சர்ச் இருக்குது அண்ட் மசூதியும் இருக்குது. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம ஷாப்பு. இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வந்தாங்க. அந்த போர்டு பார்த்தே ஒரு எப்படி சொல்கிறதா, இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீக்கெண்ட்ஸில் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு, நாங்கள் எங்கேயும் வெளியே போக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம். போர்டை பார்த்து நம்ம பிராண்டிங் பார்த்தே வந்திருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸு. நாங்கள் வந்து இந்த சீட்டு எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்த விக்கி ப்ரோக்கு ரொம்ப மிக தாழ்மையுடன் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.